ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மலாய்க்காரர் அல்லாதோர் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? மலாய்க்காரர்களிடமிருந்து நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை மலாய்க்காரர் அல்லாதோர் கைப்பற்றுவர் என்று துன் மகாதீரும் அடி அவாங்கும் அச்சம் தெரிவிப்பது ஏமாற்று வேலை, அரசியல் பிழைப்பை ஓட்ட என்னும் திட்டம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மலாய் பூமி புத்திராக்களின் மக்கள் எண்ணிக்கை 53 65 விழுக்காடாக அதிகரித்திருப்பதோடு அவர்களின் வாக்கு வங்கியும் உயர்ந்துள்ளது. நாட்டின் எந்த ஒரு தொகுதியிலும் மலாய்க்காரர் அல்லாதோரின் விகிதாச்சாரம் அதிகரிக்கவில்லை என்றும் மகாதீர் முன்னெடுக்கும் மலாய் பிரகடனம் என்பது பக்கத்தான் காலத்தில் மலாய் மேலாதிக்கத்தை உறுதி செய்யும் டிக்னிட்டி காங்கிரஸின் முன்னெடுப்பின் தொடர்ச்சியே என பேராசிரியர் அஸ்மி அசான் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களின் வாக்குகள் பல அரசியல் கட்சிகளால் சிதறுன்று போயிருப்பதாகவும் மலாய்க்காரர் அல்லாதோரின் வாக்குகள் மெல்ல மெல்ல பக்கத்தனுக்கு திரும்பியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வாழ்வா சாவா என்னும் போராட்டத்தில் அம்னோ கைதி ஜமாலுடின் சாடன். அம்னோ தற்போது வலுவிழந்து மலாய்க்காரர்களின் ஆதரவை இழந்து வாழ்வா சாவா எனும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடின் தெரிவித்தார். பக்கத்தன் ஹராப்பானிடம் மண்டியிட்டு அது தொகுதிகளுக்காக யாசகம் கேட்கும் நிலைக்கு அம்னோ தள்ளப்பட்டுள்ளதாகவும் அது அரசியலில் நிலைக்கும், ஆனால் 60 கால அதன் செல்வாக்கும் நன்மதிப்பும் இனி திரும்ப போவதில்லை என்று கைரி சுட்டிக்காட்டினார். சிலங்கூரில் பொறிக்காத்தனின் பச்சை அலை நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் அது நாட்டின் போக்கையே மாற்றக்கூடியதாகவும் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிளாந்தான் மடானி பொது உபசரிப்பில் 15,000 பொதுமக்கள். நேற்று கோத்தாபாரு சுல்தான் முகமத் அரங்கில் நடைபெற்ற கிளாந்தானுக்கான மடானி பொது உபசரிப்பில் 15,000 அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இரவு 7 தொடங்கிய அந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ளூர் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாநிலத்தின் இமாம் பிலால் காஃபா ஆசிரியர்களுக்கு நிதியளிக்க 103 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்குவதாகவும் மாநிலத்தின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அசாம் பாக்கியின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கான அவசியம் என்ன? சிலங்கூர் மூடா போர்க்கொடி. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையர் தான்சிரி அசாம்பாக்கியின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடித்திருக்கும் அரசின் முடிவை மூடா கட்சி கடுமையாக எதிர்த்து போர்க்குடி தூக்கியுள்ளது. அசாம்பாக்கி கோடிக்கணக்கில் பங்கு பரிவர்த்தனையில் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு அந்த பணம் எங்கிருந்து கிடைத்தது என்ற கேள்வியை எழுப்பிய பிகேஆர், ஜாசேகா, அமானா, பொஜுவாங், மூடா, பாரிசான் ஆகியவற்றோடு 35 அரசு சாரா இயக்கங்களும் 2021 பேரணியை நடத்தின. அந்த விவகாரத்திற்கு எந்த ஒரு முடிவும் எட்டப்படாது உள்ளது. இந்நிலையில் அசாம்பாக்கியின் ஒப்பந்த காலத்தை இன்னும் ஓராண்டுக்கு நீட்டித்திருப்பதன் காரணத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் விளக்க வேண்டுமென்றும் இந்த முடிவானது ஊழலை ஒழிக்க வேண்டுமென்ற பக்காத்தானின் கொள்கைக்கு முரணானது என்றும் மூடா குற்றம் சாட்டியது. மீட்கப்பட்ட இந்தோனேசிய பணிப்பெண் தூதரகத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டார். தெனாகானிதா புகார். பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்த சு எனும் பெயருடைய 20 இந்தோனேசிய பணிப்பெண் தெனாகானிதா அரசு சாரா இயக்கத்தினால் மீட்கப்பட்டு இந்தோனேசிய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அந்த பெண் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டு வசதியற்ற அறையில் தங்க வைக்கப்பட்டு போதுமான உணவு வழங்கப்படாமல் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படாமல் அவரின் கடப்பிதழ் பறிக்கப்பட்டு அடி உதயினால் உடலெங்கும் காயமடைந்தார். தூதரகத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்ட அவரை தூதரக அதிகாரிகள் மோசமாக நடத்தி உதாசீனம் செய்ததோடு
கொடும் வார்த்தைகளால் ஏசியும் காயப்படுத்தியுள்ளதாக தெனாகானிதா செயல்முறை இயக்குனர் குளோரன் டான்ஸ் தெரிவித்தார். எனவே இவ்வாறு முதலாளிகளால் கொடுமையிலிருந்து மீட்கப்பட்ட அந்நிய பணிப்பெண்களுக்கு தூதரங்களில் மரியாதையோடு நடத்த அரசு உறுதி செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். அமைச்சில் 1.3 மில்லியன் ரிங்கிட் ஊழல், இணையதள எழுத்தாளர் கைது. அமைச்சு ஒன்றில் 41 மில்லியன் ரிங்கிட் குத்தகை திட்டம் ஒன்றில் 1.3 மில்லியன் ரிங்கிட் ஊழல் நடந்த விவகாரம் சம்பந்தமாக இணையதள எழுத்தாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 2020 நடந்ததாக சொல்லப்படும் மேற்கண்ட திட்டத்தின் குத்தகையை பெற அந்த நபர் 1.3 மில்லியன் ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னூரா சுரங்க பாதையில் விபத்து, 6 பேர் காயம். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மன்னூரா சுரங்க பாதையில் பேருந்தும் லோரியும் சம்பந்தப்பட்ட விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். நெடுஞ்சாலையின் 257வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள அந்த சுரங்கப்பாதையில் இன்று அதிகாலை 2:46 கோலாலம்பூருக்கு சென்று கொண்டிருந்த விரைவு பேருந்து ஒன்று லோரியை மோதியதாக தெரிகிறது. பேருந்தில் பயணித்த 26 பேரில் ஓட்டுநர் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர். இந்த விபத்திற்கு பேருந்தின் பிரேக் செயல்படாததே காரணம் என்றும் தெரிகிறது. கேபிஎஸ் டிராவல்ஸின் காசி யாத்திரை சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களின் பெரும் ஆதரவுடன் கேபிஎஸ் டிராவல்ஸின் காசி யாத்திரை இடம்பெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.